மூன்றாம் தேதி அதிகாலை திரு தேவரப்பெரும் அவர்களும் தலைவரும் அலரி மாளிகையில் இருந்து ஜனாதிபதி வருவார் 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 என்று நாங்கள் காத்திருந்தோம், வரவில்லை. 1:30 ஆகிவிட்டது. ஜனாதிபதி அவர்களை கட்டாயம் சந்திக்க வேண்டிய அவசரம். பொதுசன ஐக்கிய முன்னணியின் தேசிய பட்டியலிலே முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் யார் யாருடைய பெயர்கள் போடப்பட வேண்டும் என்ற பட்டியலை ஜனாதிபதி அவரிடம் நான் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் ஜனாதிபதியினுடைய கையில் இல்லை. மிகவும் ஆத்திரம் அடைந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளருடைய வீட்டுக்கு போய் இரவு அதிகாலை 2 மணிக்கு தேசிய பட்டியலிலே பொதுசன ஐக்கிய முன்னணியின் தேசிய பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டிய 6 பேர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வைத்திய நிபுணர் டாக்டர் ஹப்ரத் உட்பட சகோதரர் அதவுல்லா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு காலாக இருந்து இன்று எங்களுடைய மரத்திலே காய்த்து கனிந்த இல்லியாத் அபுபக்கர் ஜுஹைர் போன்ற ராஜினாமா செய்ய மாட்டோம் என்று இருக்கின்ற நிலையில் அசித்த பெருகா அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ராஜினாமா செய்து எங்களை கண்ணியப்படுத்தி அக்கரைப்பட்டு பிரதேசத்துக்கு ஒத்துவில் தொகுதிக்கு ஒரு நியமன அங்கத்தவரை பெற்றுத் தந்தார். அவரை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்காக அல்ல, ஆனால் அவருடைய பெயரை இந்த தேசிய பட்டியலிலே போட்டு அவரை கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு கடமை தலைமைத்துவத்துக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தலைவருக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கின்றார், அமான். தலைவர் அந்த பிள்ளைக்கு வசியத்தை செய்திருக்கின்றார். வாழ்க்கையிலே ஒரு மனிதனை பின்பற்ற வேண்டும் என்றால் அது அசித்த பெருகா மாத்திரம்தான் என்று அவர் வசியத்தை செய்திருக்கின்றார். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்ன வாக்கை கூறிய வாக்கை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். வாக்கை நிறைவேற்றுதல் மிகவும் முக்கியமான விஷயம். பொய் பேசாமல் இருத்தல் மிகவும் முக்கியமான விஷயம். இந்த பண்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அசித்த பெருகாவிடம் பார்க்கலாம். இன்று தலைவர் உங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார், கொழும்பிலே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நாளை மறுநாளிலிருந்து போஸ்டர்கள் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் என்னென்ன வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களோ அத்தனையும் இன்ஷா அல்லாஹ் பழமையை விடவும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த தேர்தல்களில் தலைவர் எங்கிருந்து நிதிகளை பெறுகின்றார், யாருடைய உதவிகளை கொண்டு போஸ்டர்கள் அடிக்கின்றார் என்று நீங்கள் யாரும் இதுவரையும் கேட்டதில்லை, இனிமேலும் நீங்கள் கேட்கப் போவதும் இல்லை, நீங்கள் கேட்க வேண்டும் என்று தலைவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. தாரஸ்லாம் அழகிய 7 மாடி கட்டிடம் கட்டப்பட்டிருக்கின்றது. இதுவரையும் எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற ஒருவர் வந்து சார் எங்கிருந்து இந்த காசை பெற்றீர்கள் என்று தலைவரிடம் கேட்கவில்லை. அப்படித்தான் இந்த கட்சி கட்டி வளர்க்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் சகோதரர் அசித்த பெருகா அவர்கள் இந்த தலைவர் கண்விழித்து சரியாக 28 நாட்களாக சராசரி 2 மணித்தியாலங்கள் மாத்திரம் தூங்கிக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற போது தலைவரோடு சேர்ந்து 27-28 மணித்தியாலங்கள் மன்னிக்க வேண்டும் 27-28 நாட்கள் சராசரி 18-20 மணித்தியாலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுதான் இந்த தேர்தலின் பின்னே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் முதன்மையானவர் துறைமுக அதிகார சபையின் பிரதி தலைவர் சகோதரர் MIM ரஃபீக் அவர்களாகும். எல்லோரையும் விட மிகவும் முக்கியமான பங்கு உங்களுடைய தலைவரின் மனைவிக்கு இருக்கின்றது.